பரலோகத்துக்கு ஆண்டவராகிய இயேசுவே சொல்லியிருக்கிறார், பரலோகத்துக்கு தேவனும் தேவனுடைய தூதர்களும் தவிர வேறு யாருமே சென்றது கிடையாது. பரலோகம் எப்பொழுது பொது ஜன உபயோகத்துக்கு திறந்து கொடுக்கப்படும் என்றால், சபை எடுத்துக்கொள்ளப்படுகின்றது அல்லவா, ரப்சர் என்று சொல்லுகிறோமே, அந்த சபை எடுத்துக்கொள்ளப்படும் பொழுதுதான் கிறிஸ்தவர்கள் முதல் முதல் பரலோகத்துக்கு போவார்கள். இந்த சபை எடுத்துக்கொள்ளப்படுவதை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது என்றால், பவுல் அடியார் தெசலோனிக்கேயருக்கு எழுதும் பொழுது சொல்லுகிறார், நமக்கு முன்னே மரித்தவர்களுக்கு நாம் முந்திக் கொள்வதில்லை, மறித்து பரதீசிலே இருக்கின்றவர்கள். எனக்கு தெரியும் நிச்சயமாக நீங்கள் பரதீசு பரலோகம் என்றெல்லாம் கேட்க போகிறீர்கள். பரதீசிலே இருக்கின்ற ஆத்மாக்கள் உயிரடைந்து அவர்களும் சபையோடு எடுத்துக்கொள்ளப்படுவார்கள் என்று வேதம் திசலமைக்கு புத்தகத்தில் சொல்லியிருக்கிறது. அப்பொழுதுதான் பரலோகம் பொது ஜனங்களுக்கு என்று திறந்து கொடுக்கப்படுமே ஒழிய, அதற்கு முன் சபை எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன் பரலோகம் போய் வருவதாக சொல்லுகின்றவர்கள் என்னுடைய வாக்குக்கின்படி என்னுடைய வார்த்தை சொல்லின்படி குண்டா போண்டா கஞ்சா கப்சா விடுகிறார்கள். பரதீசு என்பது ஆண்டவருக்கு உள்ளாக மறிப்பவர்கள் இழைப்பார்கின்ற ஒரு ஸ்தலம். அந்த ஆபிரகாம் ஏழை மனிதன் லாசரு இவர்களை குறித்த அந்த ஓமையிலே இயேசு வெகு அழகாக சொல்லிக் கொடுத்தார் எப்படி அந்த ஏழை மனிதன் போய் இழைப்பாருகிறான் என்று. ஆகவே தேவனுக்குள்ளாக மறிக்கின்றவர்கள், அவர்கள் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களாக இருக்கட்டும், புதிய ஏற்பாட்டு காலத்தில் இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களாக இருக்கட்டும், இவர்கள் மறிக்கும் பொழுது அவர்கள் போய் இழைப்பாருகின்ற ஸ்தலம்தான் பரதீசு. பரதீசு அந்த பரதீசு எப்பொழுது மூடப்படும் என்றால், அது பரலோகம் அல்ல, பரலோகம் அல்ல, பரதீசு எப்பொழுது மூடப்படும் என்றால் சபை எடுத்துக்கொள்ளப்பட அந்த ஒரு நொடிக்கு முன்பதாக பரதீசில் இருக்கின்ற ஆத்மாக்கள் எல்லாம் உயிரடையும் என்று பவுலடியார் சொல்லுகிறாரே. அதற்கு பிறகு பரதீசு கிடையாது. அதற்கு பிறகு அந்த ஆத்மாக்கள் உயிரோடு இருக்கின்ற அந்த எடுத்துக்கொள்ளப்படுகின்ற கிறிஸ்தவர்களோடு சேர்ந்து அவர்கள் பரலோகத்துக்கு போக போகிறார்கள். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் கூட பரலோகத்தில் இல்லை. பாஸ்டர் அருட்சன் இன்றைக்கு சில பேர் சொல்லுகிறார்கள், நான் பரலோகம் போனேன், அங்கே ஒரு கான்ஃபரன்ஸ் ரூம் இருந்தது, அங்கே மோசே எலியா இவர்கள் எல்லாம் இருந்தார்கள், இதெல்லாம் போய் இயேசு பரலோகத்தில் இருக்கிறான் என்பது உண்மை. ஆனால் ஒரு மனுஷனும் பரலோகத்துக்கு போனது கிடையாது. யோவான் கூட வெளிப்படுத்தின விசேஷத்திலே பரலோகத்தை குறித்த ஒரு தரிசனத்தை தான் காணுகிறார்.